அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரேண்டம் வேரியபிள்ஸில் ஒன் ஆஃப் த டாபிக் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த டாப்பிக்கில் நம்மகிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஏ ஜனனி அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனுடைய லிமிட்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் greater than 1 divided by x less than 3. இப்போ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ஒன்றுதலுடைய ஃபார்மேட்டில் தான் வந்து நமக்கு இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா p of a by b is equal to p of a intersection b divided by p of b. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏவா என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்னை வந்து நம்ம ஏவா வச்சுக்கணும். பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் த்ரீ அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்டர்செக்ஷன் போட்டு நம்ம இதை நம்ம எழுதிக்கலாம். அப்படியே இந்த ஃபார்முலா எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இப்போது அந்த மாதிரி எழுதும்போது p of, இப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் லெஸ் தென் சாரி கிரேட்டர் தென் ஒன், இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து எக்ஸ் லெஸ் தென் த்ரீ டிவைடட் பை p ஆஃப் b. p ஆஃப் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா p ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் த்ரீ. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ கிரேட்டர் தென் ஒன்னுன்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ரேஞ்சு வந்து ஒன்று எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ அப்படின்னு நமக்கு இருக்குது இல்லைங்களா, இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் த்ரீ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு த்ரீ ரேஞ்ச் வரைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த பக்கம் வந்து நமக்கு கிரேட்டர் தென் இருக்குது, இந்த பக்கம் லெஸ் தேன் இருக்குது, அதை நம்ம ஈவனாக வந்து எழுதிக்கலாம். அப்போ பி ஆஃப் ஒன் இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா ஒன், அந்த ஒன் லெஸ் தேன் இங்கே இருக்கிற இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ அப்படி எழுதிட்டு டிவைடட் பை பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல இந்த ஒன்லேருந்து த்ரீ வரைக்கும் அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போது அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்லேருந்து த்ரீ. இப்போ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் பை சிக்ஸ்டீன். அதை வந்து இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். அப்போது ஒன் டூ த்ரீ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பை சிக்ஸ்டீன் டிஎக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த சிக்ஸ்டீனை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா சிக்ஸ்டீன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், வெளியில் எடுத்துடலாம். ஒன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டெக்ரல் பண்ணணும். அதாவது எந்த ஃபார்முலானா எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இந்த ஃபார்முலா வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ அது கொண்டு வரும்போது ஒன் பை சிக்ஸ்டீன் அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம வந்து எலாபரேட் பண்ணும்போது இந்த இன்டெக்ரல் வந்து நமக்கு போயிடும். இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் இந்த இடத்துல என் ப்ளஸ் ஒன் அப்படி. அப்போ டூ ப்ளஸ் ஒன் வந்து நமக்கு த்ரீ ஆகிடும். கீழேயும் நமக்கு வந்து n ப்ளஸ் ஒன், என்ன்றது இந்த இடத்துல டூ. அப்போ டூ ப்ளஸ் ஒன் நமக்கு த்ரீ ஆகிடும். இப்போ இந்த ரேஞ்சை வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அகெய்ன் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த த்ரீயை வெளியில் எடுத்துடுறேன், ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ ஒன் பை சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ நான் அதை வெளியில் எடுத்துட்டேன். எக்ஸ் கியூ அப்படியே இருக்கட்டும் த்ரீ ஒன். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒன் பை ஃபார்ட்டி எயிட்டுன்னு வரும். இப்போது எக்ஸில் இந்த வேல்யூஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு த்ரீயை வந்து எக்ஸில் போடலாம். அப்போது எக்ஸ் க்யூப் அதுக்கு பதிலாக த்ரீ க்யூப். நெக்ஸ்ட்டு இந்த ஒன் போடலாம், ஒன் க்யூப். எப்பவுமே இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் போட்டு மேலே இருக்கிற வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனில் போட்டு ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஒன்னையும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இப்போது ஒன் பை ஃபார்ட்டி எயிட், டூ க்யூபோடைய வேல்யூ வந்து டுவெண்ட்டி செவன், ஒன் க்யூபோட வேல்யூ ஒன் தான். இப்போது ஒன் பை ஃபார்ட்டி எயிட், இப்போ இதிலேருந்து இது ஒன்று மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி சிக்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பை ஃபார்ட்டி எயிட்டுன்னு வரும். டிவைடட் பை நம்ம டூ போட்டு பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸை டூவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு தேர்ட்டீன் வரும்.
48 2-ஆல் டிவைட் பண்ணும்போது 24 வரும். இப்போ இதுதான் வந்து பி ஆஃப் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3 உடைய வேல்யூ. இப்போ ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாவில் இருக்கிற இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு அந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். ஸோ லெஸ் தென் 3-ஆக இருந்தாலும் நமக்கு இந்த ப்ராப்ளமில் கொடுக்கும்பொழுதே ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க 0 to 4 கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம இனிஷியல் வேல்யூ 0 இங்கே கொடுத்துருக்க அந்த 3 எடுத்துக்கிறோம். f(x) அப்படின்றது நமக்கு தெரியும், x²/16 தான் அதனுடைய ஃபங்க்ஷன். இப்போ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 0 to 3 f(x)க்கு பதிலாக x²/16 dx. அகெயின் நான் 1/16 வெளியில் எடுக்கிறேன். அப்படி வெளியில் எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து x²dx ரேஞ்ச் வந்து 0 to 3 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை வந்து நம்ம க்யூப் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு x³/3 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதை வந்து x⁻⁶ அந்த ஃபார்முலில். அப்போ 1/16 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நான் x³/3 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த வேல்யூஸ் வந்து இங்கே நமக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/16 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நான் அந்த 3-ஐ வந்து வெளியில் எடுக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த 3-ஐ உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ 3³/3 மைனஸ் இப்போ இந்த வேல்யூ 0³/3. அப்போது இந்த பார்ட்டே வந்து நமக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். 0 ஆகிட்ட பிறகு இந்த இடத்துல 1/16 3³ வேல்யூ 27/3. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் இங்கேயே கேன்சல் பண்ணால் 9 times வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 உடைய வேல்யூ வந்து இங்கே இருக்கிற 9, இங்கே இருக்கிற 16. ஸோ ரெண்டு பார்ட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இப்படியாக மாற்றணும். மாற்றிட்டதுக்கப்புறமா ரேஞ்ச் 1 to 3 வரைக்கும் ரேஞ்சு வந்து f(x) வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா 0 to 3 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ கொடுக்கலாம். இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது வந்து 13/24 த ஹோல் டிவைடட் பை இந்த டிவைட் சிம்பிள். இதனுடைய வேல்யூ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம், 9/16. ஸோ இப்படியே வர முடியாது, அதனால 13/24 அப்படியே இருக்கட்டும். இது மட்டும் மேலே போகும், அப்போ 16/9 ஆகும். இப்போ நம்ம இதை வந்து 4 டேபிளில் பண்ணலாம். 4 டேபிளில் டிவைட் பண்ணும்போது இது வந்து 4 times வரும், இது வந்து 6 times வரும். ஸோ இப்போ எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 13/6 × 4/9 அப்படின்னு எழுதலாம். இப்போ அகெயின் இதையும் நம்ம 2 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது இது 2 வரும், இது வந்து 3 வரும். இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 13 2s are 26, 3 9s are 27. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 26/27. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.